எந்நாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை குவாவிசிவசக்தி ஜோதிடர். மாந்தி மற்றும் குளிகனுக்கு கோயில்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் அருகில் திருநரையூர் என்ற ஊரில் உள்ள இந்த ஸ்தலத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் அமர்ந்திருக்கிறார். தன் மனைவி நீலாதேவி, மகன்கள் குளிகன் மற்றும் மாந்தி என குடும்பத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலமாக கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் அருகில் திருநரையூர் என்னும் ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஸ்தலங்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் போயிட்டுங்க, பூஜை முடிச்சு போட்டு வாங்க. ஸோ அந்த மாந்தி தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த தோஷ பாதிப்புகளாகப்பட்டது முழுமையாக உங்களுக்கு வந்து விலக்கி கொடுக்குங்க. அந்த மாந்தினால் ஏற்படுகின்ற தீங்குகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகும். ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குளிகனுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஆகும் குளிக நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ அந்த குளிக நேரங்களில் உங்களுக்கு உதாரணத்து சொல்லணுமோ, இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மதியம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 வரும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் வந்து சுபகாரியங்கள் செய்யலாங்க. பெண் அழைப்பு, நிச்சயதார்த்தம், ஒரு பயணங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி கோயிலுக்கு செல்கிறதுங்க, அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கன்னா குளிகன் என்பவன் ஒரு விஷயங்களை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தக்கூடியவன். அசுப காரியங்களாகப்பட்டது, இந்த பிணம் எடுப்பதோ செய்வதோ மற்ற காரியங்களாகப்பட்டது, கெடுக்காரியங்களை செய்தீங்கன்னா கெடுக்காரியத்தினால உங்களுக்கு வந்து பாதிப்புகள்ன்றதை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சுப காரியங்கள் செஞ்சுக்கோணுங்க. அந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. இதுதான் மாந்தி மற்றும் குளிகனுக்கு உண்டான கோயில்களும் அவர்களுக்கு உண்டான ஒரு சிறப்புகளும் என்ன அப்படி பற்றி நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.